ஸ்ரீ குருப்பியோ நம. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம்டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2023, தமிழ் மாதம் சுபக்ருத வருடம், உத்தராயண புண்ணியகாலம், மாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய தினம் ஏகாதசி திதி இருக்கு. ஏகாதசிக்கு விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் பெருமாளை நோக்கி விரதம் இருக்கலாம். நேர்களின் கேள்விக்கான பதில் நேரத்தில் இன்னைக்கு வைகை புதூர் இதில் பிறந்த திரு ராஜேஷ் அவர்களின் கேள்விக்கான பதிலை தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மலக்னம் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியாக உங்களுக்கு வருது. உங்களதும் தனிப்பட்ட கேள்வியாக தான் இருக்குது. திருமணமாய் பிரிந்திருக்கீங்க, எப்போ வந்து மறுமணம் இருக்குமா இல்லை திரும்ப சேருவோமா அப்படிங்கிற அமைப்பில் கேட்டிருக்கீங்க. முதல்ல உங்களுடைய அந்த காலம் அப்படிங்கிறது என்ன தசாபுக்தி காலம்னா, சனி திசையில் சுக்கர புக்தி போய்கொண்டிருக்கு. ஜனவரி 2020லேருந்து மார்ச் 2023 வரைக்கும் இந்த சனி திசையில் சுக்கர புக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு போய்கொண்டு இருக்கும். கோச்சார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்திற்கு இவ்வளோ நாள் அஷ்டம சனி அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது என்னன்னா, நெருங்கிய உறவுகள்லேருந்து நம்மளை பிரிச்சிடும். யார் மீது அதிக அன்பு வைக்கிறோமோ அவங்க நம்ம வீட்டிலேருந்து விலகி போயிடுவாங்க. உறவுகள் ரீதியாக தொந்தரவுகள் இருக்கும் நிச்சயம் இந்த அஷ்டம சனியில். அதே நேரத்தில் உங்களுக்கு நடந்துட்டு இருந்த தசாபுக்தி காலமும் பார்த்தீங்கன்னா சனிதசங்கிறது 7 குடைவர், 6-7 குடைவரின் தசாபுக்தி காலங்களில் உங்களுக்கு வந்து சுக்கரனின் புக்தி போய்கொண்டிருந்தது. உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் அப்படிங்கிறது வலுவிழந்து இருக்கார். இந்த சுக்கரன் வலுவிழந்த சுக்கரனின் புக்தி காலத்தில் உங்களுக்கு இந்த பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு திரும்ப மறுமணம் நடக்குமா இல்லை வந்து திரும்பவும் வந்து நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இன்னுமே கூட உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கும். முயற்சி செஞ்சு பார்க்கலாம். திரும்ப அவங்களோடய வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பேசி பாருங்கள், அதற்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகம் உண்டாகும். அதனால் உங்களுக்கு காலம் அப்படிங்கிறது வந்து இந்த அஷ்டம சனியினால் இந்த பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இப்போ மீண்டும் நீங்கள் முயற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம். உங்களுக்கு நினைத்த மாதிரி திரும்ப மீண்டும் ஒன்றாக வாழ்வது இதெல்லாம் நிச்சயம் நடக்கும். மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் போயிட்டு பெருமாள் கோவிலில் தாயாரின் சன்னதி முன்னாடி போய் நெய் தீபம் போடுவது அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணுங்க. இது தொடர்ந்து உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையில் சரியாகக்கூடிய காலம் வர வரைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரணும். சுக்கர ஹோரையிலையும் இதை நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை போக முடியல, வேறு ஒரு நேரத்தில் போகலாமா அப்படின்னா, மீதி வரக்கூடிய நாட்களில் சுக்கர ஹோரை எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்திலையும் விளக்கேற்றுவது, தாயாரின் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத தொடர்ந்து செய்து கொண்டே வாங்க. உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் மாறி நன்மைகள் உங்களுக்கு சாதகமாக வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். இன்றைய பஞ்சாங்கம் சூரியோதயம் காலை 6:24 அளவில், கிழமை வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 3:43 வரை, அதன்பின் பூசம் நட்சத்திரம் தொடங்குது. திதி சுக்லபக்ஷ ஏகாதசி காலை 9:11 வரை, அதன் பின் சுக்லபக்ஷ துவாதசி. யோகம் சௌபாகியம் யோகம் மாலை 6:45 வரை, அதன் பின் சோபனம் யோகம். கரணம் பத்திரை கரணம் காலை 9:11 வரை, அதன் பின் பவகரணம் 10:27 வரை, அதன் பின் பாலவகரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:57 முதல் 12:45 வரை, அமிர்த காலம் மதியம் 1:10 முதல் 2:49 வரை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:52 முதல் 12:21 வரை. யமகண்டம் மாலை 3:19 முதல் 4:49 வரை. குளிகை காலம் காலை 7:53 முதல் 9:22 வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் மரண யோகம் மாலை 3:43 வரை, அதன் பின் மீண்டும் மரண யோகம் தொடங்குது.
இன்று மேற்கு சூலம், இன்றைய நாள் சமநோக்கு நாள், இன்று கேட்டை அதன் பின் மூலம் நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். கும்பலக்னம், லக்னத்தில் சூரியன், சனி மற்றும் புதன், மீனத்தில் குரு, சுக்கிரன், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன். காலை 8:58 மணி அளவில் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சியாகிறார். துலாத்தில் கேது. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் சந்தோஷம், அமைதி, நிறைய விஷயங்களை பற்றி திட்டமிடுதல், நிறைய விஷயங்களை பற்றி ஆலோசனைகள் செய்தல், ஃபேமிலியோட உட்காந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் போனீங்கன்னா கூட நிறைய மீட்டிங் போட்டு எம்ப்ளாயீஸோட டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் அதிகம் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் வசதிகள் உயரும். தேவையில்லாத பொருட்கள்லாம் வெளியில் போயிட்டு உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த பொருட்கள் உள்ளே வரும். இந்த வகையில் செலவுகள் அதிகரிக்கும். தாயுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பார்த்து மனமகிழ்ச்சி. இல்லைன்னா வீட்டில் அம்மாவோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒர்க்லோடில் அவங்களோட பேசக்கூட டைம் இல்லைன்னு இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் நேரம் கிடைத்து அவங்களோட நேரம் செலவழிக்கிறது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் தாய் வழி உறவுகள் மூலமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் சற்று அதிகரிக்கும். உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கிக்கிறதுக்கு அதிகம் இன்றைய தினம் செலவுகள் பண்ணுவீங்க. பரவாயில்ல, காசு போனால் பரவாயில்ல, எனக்கு இந்த வசதி வந்தால் போகிறோம் அப்படின்னு அதிகம் செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பும் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கடினமாக உழைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டாகும். கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கலாம். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, அற்புதமாக உழைத்து முன்னேறக்கூடிய நாளாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கு. இவ்வளவு நாளாக உழைப்பை மட்டும் போட்டிருந்தீங்க, இன்னைக்கு அந்த உழைப்புக்கான பலனை அனுபவிக்க போறீங்க. ஒரு சின்ன பாராட்டு கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க போகுது, உற்சாகத்தை கொடுக்க போகுது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை இந்த தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு பிரயாணம் அமைஞ்சதுன்னா கூட அதன் மூலமாக ஆதாயங்கள் உண்டாகும். வீட்டில் இளைய சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் நன்மைகள் உண்டாகும். அவங்களுக்காக சில விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிறீங்க. புதிய முயற்சிகள் எடுக்கும் விதத்தில் சில இடையூறுகள் வரலாம். புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகும்போது நம்ம நினச்சா மாதிரி அது முடியாமல் போகிறது அப்படிங்கிறது சில அதிருப்திகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சில நேரங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் மூலமாக உங்களுடைய வேலைகள் சிறிது தாமதப்படுவது அப்படிங்கிறது சிலருக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை உங்களுக்கு இன்றைக்கி அதிக துரிதப்படுத்தும் விதமாக இருக்க போகுது. இன்று கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் சில விஷயங்களில் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழ் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் மனதில் அதிகம் தோன்றும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, பண வரவுக்கு குறைவில்லாத ஒரு நாளாக தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கு. ஒரு வியாபாரம்னு எடுத்தீங்கன்னா கூட குறைந்தபட்ச லாபம் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் நிச்சயம் வந்துடும். அதை தாண்டி உங்களுக்கு சேமிக்கும் அளவுக்கு இன்றைய தினம் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கான திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், உங்களுக்கான திருமண பேச்சுவார்த்தையாக இருக்கலாம், இது எல்லாமே அற்புதமாக கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்குது. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. நிறைய பேரை போய் மீட் பண்ணுவீங்க, கடன் வாங்கிறதுக்காக பேங்க்குக்கு போவீங்க. இந்த மாதிரி தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் அதிகம் ஈடுபடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய ஒரு ஒரு செயல்பாடும் அற்புதமாக இருக்கும். பேச்சு திறன் அதிகரிக்கும். பேசியே நிறைய காரியங்களை சாதிக்க முடியும் உங்களால். அதே மாதிரி உங்களுடைய அந்த வாக்கு சாதுரியத்தினால காரியங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழல்கள் அமையும்.
அதனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கு. கொடுக்கல் வாங்கல், பணம் விஷயமாக கொடுக்கல் வாங்கல்களும் இன்றைய தினம் நன்மையை உண்டாக்கி தரும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சற்று கட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகம் தேவைப்படும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான பண வரவு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்கு. எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருந்த அந்த எதிர்த்தன்மை மாறும், மன உறுதி அதிகரிக்கும். உற்சாகத்தோடு தன்னம்பிக்கையோடு ஒரு ஒரு காரியத்தையும் அற்புதமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கு. உதவும் மனப்பான்மை உங்களிடத்துல அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நிறைய பேருக்கு உதவிகள் செய்து நல்ல புண்ணியங்களையும் சேர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கு. கோவில்களுக்கு போவீங்க, ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அதிகரிக்கும். நிறைய தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய சூழல்கள் உண்டாகும். ஒரு வேலைன்னு எடுத்தீங்கன்னா கூட நேர் வழியில போய் தான் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. குறுக்கு வழி இருந்தாலுமே கூட அதை வந்து பயன்படுத்தி கொள்ள உங்களுடைய மனம் இன்றைய தினம் ஒத்துழைக்காது. அற்புதமாக இன்றைய தினம் இருக்கு, நல்ல முன்னேற்றம் இருக்கு, உங்களுடைய எண்ணத்தில் ஒரு உறுதி இருக்கு. பண உதவிகள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கு மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய சூழல்கள் இருக்கு. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கரெக்டான டைம்ல சாப்பிட்றது, மருந்து எடுக்கிறது, இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் சில அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அமையலாம். இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடக ராசியில பிறந்தவர்களுக்கு போட்டி மனப்பான்மை மனதில் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் கடக ராசியில பிறந்தவர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரம் கடக ராசியில பிறந்தவர்களுக்கு எதிரிகள் இன்றைய தினம் குறைவர். இன்று காமாட்சியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, எதையும் பொறுப்பறிந்து செய்வது அப்படிங்கிறத சிம்மராசி அன்பர்கள் மனதில் வச்சுக்கணும். கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்களாவே முன்னின்று செய்வது, அதே மாதிரி இந்த காரியம் செய்யறதுனால என்ன நமக்கு பிரதிபலன் வரும் இதெல்லாம் உணர்ந்து செய்வது, இதெல்லாம் நீங்கள் இன்றைய தினத்தில் கவனத்தில் வச்சுக்கணும். வேலை ரீதியாக மாறுதல்கள் உண்டாகலாம். வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக முயற்சியில் இருக்கவங்களுக்கு இன்றைய தினம் அது சாத்தியமாகும். அற்புதமான நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் ஏற்பட போகுது. வீடு மாற்றம், தொழில் மாற்றம், இல்லை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர், வேறு பிரான்ச்சுக்கு மாறி போகிறது, இப்படி எல்லா வகையிலையும் உங்களுக்கு மாற்றங்கள் நன்மை தருவதாக அமைய போகுது. வேலையில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம், சில இடையூறுகள் வரலாம். இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த ஒரு காரியமும் உங்களுடைய கடின உழைப்பின் பேரில் தான் உங்களுக்கு லாபத்தை உண்டாக்கி தரும். உங்களுக்கு சாதகமாக அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினம் சற்று குறைவாக தான் இருக்குது. குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்துங்க. என்ன சாப்பிட்றாங்க, ரொம்பவும் டயர்டாக இருக்காங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அவங்களுக்காக அதிகம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இல்லை படிக்கிற வயதில் இருக்காங்கன்னா அவங்களுடைய படிப்புக்காக செலவுகள் செய்கிறது, இதெல்லாம் இன்று தினத்தில் செய்ய போகிறீங்க. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கை அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் கவனத்தோடு இன்றைய தினம் ஒரு ஒரு காரியத்தையும் நீங்கள் செயல்படணும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகம் சற்று குறைவாகவே இருக்குது. இன்றைய தினம் சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு அமைதியான நாளாக இருக்கும். திருமணமான தம்பதியர் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு பேசுறது, நிறைய நல்ல விஷயங்கள், ஃபியூச்சர் பத்தின டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரி கான்வர்சேஷனே பார்த்தீங்கன்னா உரையாடல்களே அற்புதமாக இன்றைய தினத்தில் இருக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இல்லை ரெண்டுமே இல்லைங்க, நாங்கள் பிரிஞ்சு வாழறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னைக்கு ஒன்று சேரணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா சாதகமாக முடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வாழ்க்கை துணைன்னு மட்டும் இல்லை, எந்த உறவுகளாகவும் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அவங்களிடத்த புரிதல்கள் அதிகரித்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவங்களோட போய் பழகுவீங்க.
அற்புதமான நாளாக இருக்கு. வேலை ரீதியாக நல்ல உயர்வு ஏற்படும். மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியரோடு நீங்கள் அனுசரித்து எல்லா காரியங்களையும் அற்புதமாக செய்து முடித்து கொள்ளக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் நன்றாக இருக்குது. தாயின் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண போகிறீங்க. மனதில் திட்டமிட்டு வைத்த காரியத்தை செயல்படுத்தி காட்டக்கூடிய அற்புதமான சூழல்கள் அமையும். உங்களுடைய கோல் என்னவோ அதை நோக்கி ஒரு படி முன்னேறுவது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் செய்வீங்க. தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துகிறீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை இந்த தினம் நீங்கள் காணலாம். புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு நிம்மதியான சூழல் இன்று தினம் நிலவப் போகுது. சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக நிறைய புதிய முயற்சிகள் மேற்கொள்வது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை அமைவது, இல்லை ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், உதவிகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உதவிகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி அற்புதமான சூழல் நிலவுது. உங்களுடைய கடமைகள் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சில இடையூறுகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் விடாமுயற்சியோடு இருந்து உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும், அதே சமயம் அலைச்சலும் இருக்கும். இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்கு. சிறிதூர பிரயாணங்கள் நிறைய பேர் வந்து போக வேண்டிய சூழல்கள் உண்டாகும். அதே மாதிரி தொழிலில் ஒரு படி முன்னேறுவது அப்படிங்கிறது இந்த தினத்தில் பார்க்கலாம். புதுசாக ஒரு 10 கஸ்டமர்ஸ் உள்ளே வர்றது, இல்லை வெளியில் போய் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வர்றது, இல்லை வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா சக ஊழியருடைய அந்த ஆலோசனை கலந்துரையாடல்கள் இதெல்லாம் அதிகரிக்கிறது, இந்த மாதிரி சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த தினத்தில் இருக்க போகுது. இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய தடைகள் உண்டாகலாம். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானம் உயரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும். விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டாகும். இன்று மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, அற்புதமான நாளாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்கு. நிறைய ஆசைகள் மனதில் தோன்றும். ஒரு ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்கிறது, பிடித்த பாட்டு கேட்குறது, பிடித்த உணவுகளை சாப்பிட்றது, பிடித்த ஆடைகள் போடுறது, பிடித்த இடங்களுக்கு போவது, இப்படி எல்லாம் நிறைய ஆசைகளும் விருப்பங்களும் இன்றைய தினத்தில் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வருமானம் சற்று அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு தடையின்றி முடிவது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான நாட்டங்கள் அதிகரிக்கும். கோவில்களுக்கு நிறைய தர்ம காரியங்கள் செய்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறது. பூர்வீகத்திலிருந்து தொழில் எடுத்து நடத்துபவர்களுக்கு இன்றைய தினம் அதிக லாபங்கள் உண்டாகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும். இல்லை சுப நிகழ்ச்சிகளில் போய் பங்கேற்கிறதெல்லாம் செய்வீங்க. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும். உங்களுடைய பேச்சு அற்புதமாக இருக்கும். நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். அதனால் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு நல்ல லாபம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஆதாயமும் உண்டாகும். அதே மாதிரி உங்களுடைய இல்லங்கள்லேயும் வந்து அமைதியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் சற்று அதிகரிக்கும். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகுது. அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் பூர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நற்பெயர் உண்டாகும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பொறுமையோட நிதானத்தோடு தான் ஒரு காரியத்தையும் செய்யணும். மனதில் எத்தனையோ எண்ணம் ஓட்டம் ஓடிட்டே இருக்கும். வேலை ஒன்று நீங்கள் யோசிக்கிறது ஒன்றா இருக்கும். அதனால் உங்களுடைய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக பண்ண மாட்டீங்க. சின்ன அவப்பெயர் உண்டாகலாம். அதனால்
இல்லை திரும்ப திரும்ப அதே காரியத்தை செய்கிற மாதிரி ஆகலாம். இதெல்லாம் உங்களுக்கு சில இடையூறுகளாக இன்றைய தினத்தில் அமைய வாய்ப்புகள் இருக்குது. அசௌகரியங்கள் அதிகரிக்கும். நினைச்ச மாதிரியான ஒரு வசதி கிடைத்து அப்புறம் வேலை செய்கிறதுங்கிறதுலாம் இல்லை. கட்டாயத்தின் பேரில் உங்களால் முடியுதோ முடியல சில காரியங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுடைய அலைச்சல்கள் அதிகரிக்கும், உடல் உபாதைகள் அதிகரிக்கும், சோர்வோடு மனதில் காணப்பட போகிறீங்க, உள்ளத்துலேயும் சரி உடல்லையும் சரி. பொறுமையை இந்த தினத்தில் கடைப்பிடிங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். ஏன்னா மனது நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் அன்றாட காரியங்களை நிதானமாக பொறுமையாக கவனத்தை அதில் வைத்து செய்யணும் அப்படிங்கிறதுலாம் மனதில் வைத்து கொள்ளுங்க. இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் மனதில் சற்று அதிகம் தோன்றும். பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இடையூறுகள் சில விஷயங்களில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கவனத்தோடு இன்றைய தினம் ஒரு ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்யணும். இன்று விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, வாய்ப்பை தேடி நீங்கள் அலைந்தது போக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்ற தினத்தில் இருக்கு. ஒரு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி அது பயன்படும்னு சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கு. சிறுதூர பிரயாணங்கள் போகக்கூடிய சூழல்கள் அமையும். வேலை ரீதியாக நிறைய பேருக்கு அன்பிளான டிராவல்ஸாகவும் இருக்கலாம். அந்த பிரயாணங்களின் மூலமாக சில அறிமுகங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். உங்களுடைய கடின உழைப்பே அதற்கு காரணமாக அமையப் போகுது. வேலை செய்யும் இடத்துல ஒத்துழைப்பு கிடைக்கும். நீங்கள் பண்ண வேலைக்கான அங்கீகாரங்கள், பாராட்டுக்கள், இன்சென்டிவ் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. அன்பு தொல்லைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் ஆதாயம் இருந்தாலும் சின்ன சின்ன அன்பு தொல்லைகளும் இருந்துகிட்டே இருக்கும். கூடவே நம்மளால் அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி அவங்க மூலமாக சில செலவுகளும் அதிகரிக்கலாம். வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக சில விஷயங்கள் செய்கிறது அப்படிங்கிறது அந்த வகையிலலாம் செலவுகள் இருக்குது. வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்க ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் இருக்குன்னா இன்றைக்கி நிச்சயம் அவங்களுக்காக நேரம் செலவழித்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். பிரயாணங்கள் நிறைந்த நாளாக நிறைய பேருக்கு அலைச்சல்கள் நிறைந்த நாளாகவும் அமைய வாய்ப்புகள் உண்டு. இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொல்லைகள் சற்று அதிகம் தோன்றும். திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மனமகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாக இந்த நாள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அலக்கழிப்புகள் சற்று அதிகம் ஏற்படலாம். இன்றைய தினம் சிவபெருமானை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் இன்றைய தினத்தில் இருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஒரு இன்சென்டிவ் போன்ற விஷயங்கள்னால வருமானம் அதிகரிக்கிறது. தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகிறது. இல்லை வேலையே இல்லைங்க அப்படின்னா வேலைகள் கிடைத்து வருமானத்திற்கான வழிகள் அமைவது. இப்படி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. இல்லைங்க எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் கடன் உதவி கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கேனே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் உதவிகள் அதெல்லாம் இன்றைய தினத்தில் நிச்சயம் கிடைக்கும். இன்னொரு பக்கம் ஒரு எதிர்ப்பு இல்லை பகைமைத்தன்மை இதெல்லாம் அதிகரித்து கொள்ள வேண்டாம். நம்மளுடைய பாஸ் தான் நமக்கு ஏதோ ஒன்று செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதையே மனதில் வைத்துக்கொண்டு சில நேரங்களில் சில சங்கடங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிற மாதிரி சூழல்கள்லாம் இருக்குது. அதனால் எதையுமே வந்து மறந்துட்டு அடுத்து என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய சூழல்கள் தான் இருக்குது. குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பெரியவர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இன்று தினம் கிடைக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள், அதற்காக சில செலவுகள் இதெல்லாம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் அவசரம், படபடப்பு இதெல்லாம் வந்து அதிகம் உண்டாகும். அதெல்லாம் சற்று குறைத்து கொள்ளணும். சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டாகக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியம் சற்று அதிகம் தோன்றும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
அன்பான மீன ராசி அன்பர்களே, அற்புதமாக இருக்க போகுது மீன ராசி அன்பர்களுக்கு. அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக பலருக்கு இன்றைய தினம் அமையும். ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா கூட அது பெரிதளவுல உங்களுக்கு நன்மையை ஈட்டு கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்துல அமைய போகுது. குழந்தைகள் வழியில ஆதாயம் அதிகரிக்கும். அவங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து மன மகிழ்ச்சி அடைகிறது. இல்ல அவங்களுக்காக திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குன்னா திருமணங்கள் கை கூடி வர்றது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில இன்றைய தினம் ஏற்படும். பூர்வீகத்திலிருந்து தொழில் எடுத்து நடத்துறீங்களா, அற்புதமான லாபங்கள் உண்டாகும். அதே மாதிரி வேலையில இருந்த இடையூறுகள் தன்னால மறைந்து வேலையில உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய தினத்துல பாராட்டுக்கள்லாம் கிடைக்கும். ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்து இதை நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைய தினத்துல இருக்கு. உயர் பதவிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். இன்சென்டிவ் ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள். இந்த ஏற்கனவே உயர் பதவிகளில் இருக்கீங்கன்னா அந்த பதவியே உங்களுக்கு அற்புதமாக இன்று தினம் கை கொடுக்கும். அதாவது அதை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்களை இன்று தினத்தில் நீங்கள் செய்து கொள்ள போறீங்க. அற்புதமான நாளாக இன்று தினம் இருக்கு. பெரியவர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இன்று தினத்தில் நீங்கள் புதிதாக முயற்சி செய்து பார்க்க போறீங்க. இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் மனதில் அதிகரித்து காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு உயர்வை இன்றைய தினம் நீங்க அடைய போறீங்க. இன்றைய தினம் பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுது. திரையில தெரியக்கூடிய இந்த எண்ணிற்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இல்லை கேள்விகளையோ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதையும் கூடவே எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படும்.